ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றின செய்திகளை தெரிஞ்சுக்க தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ இங்கிலாந்தில் 100 பால் கொண்ட புதிய கிரிக்கெட் போட்டியை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா ஐபிஎல் மேட்ச் மாதிரி தான், 8 அணிகள் வந்து விளையாடலாம். அதே மாதிரி மற்ற நாடுகள்லேருந்தும் கிரிக்கெட் வீரர்கள் இந்த போட்டியில் கலந்துக்கலாமா? இந்நிலையில் இந்த கிரிக்கெட் போட்டியை 2020 தொடங்க போகிறதா இங்கிலாந்து கிரிக்கெட் வாரியமானது அறிவிச்சிருக்காங்க. இந்த கிரிக்கெட் போட்டியை வந்து சிறப்பாக நடத்தணும் அப்படிங்கிறதுக்காண்டி மற்ற நாடுகளில் இருக்க முன்னணி கிரிக்கெட் வீரர்களை இப்போவே வந்து இங்கிலாந்து கிரிக்கெட் வாரியமானது தேர்ந்தெடுத்துட்ருக்காங்க. அந்த வகையில் நம்ம இந்திய கிரிக்கெட் அணியில் பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா, விராட் கோலி, தோனி இந்த 3 பேர்களை மட்டும்தான் தேர்ந்தெடுத்திருக்காங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா பொதுவாக இந்திய கிரிக்கெட் வாரியமானது வெளிநாட்டு கிரிக்கெட் லீக் போட்டிகளில் நமக்கு இந்திய கிரிக்கெட் வீரர்கள் விளையாடுறதுக்கு அனுமதிக்க மாட்டாங்க. இந்த இங்கிலாந்து 100 பால் கொண்ட போட்டிகளில் மட்டும் தோனி, விராட் கோலி, ரோஹித் சர்மா இந்த 3 பேர்த்தையும் விளையாடுறதுக்கு அனுமதி கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு பக்கம் நம்ம இந்திய கிரிக்கெட் ரசிகர்களுக்கு சந்தோஷமாக இருந்தாலும், இன்னொரு பக்கம் மற்ற இந்திய முன்னணி கிரிக்கெட் வீரர்களும் வந்து இந்த போட்டியில் விளையாடணும் அப்படின்னு தான் ரசிகர்கள் வந்து விருப்பப்படுறாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.